இந்த உலகத்தில் சஹாபாக்கில் இந்த நோன்பு நோக்குற நேரம் இந்த நோம்பை எப்படி ஜாபிர் பாரு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் சொல்வாராம் நீ உன்னுடைய செவி அறைகளும் நோன்பு நோக்கட்டும் பார்வையும் நோம்பை நோக்கட்டும் உன்னுடைய நாவும் நோன்பை நோக்கட்டும் அனில் கதிபி ஒல் மஹாரி பொய்யிலிருந்தும் இறைவன் தடுத்த காரியத்திலிருந்தும் உன்னுடைய காதும் உன்னுடைய வாயும் உன்னுடைய நாவும் உன்னுடைய பார்வையும் நோன்பை நோக்கட்டும் என்று ஜாம்பிரது அவர்கள் நோன்பை பிடித்துக்கொண்டு சொல்வார்களாம் பிடித்துக்கொண்டு சொல்லுகிற போது சொல்வார்களாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர் சொல்லக்கூடிய செய்தி சகாபாக்கில் இந்த நோன்பை எப்படி இந்த இந்த எப்படி அவங்க அந்த எடுத்து ரமலானை அனுபவித்திருக்கிறார்கள் பாருங்கள் நீ நோன்பு நோட்டால் காதும் நோம்பு நோட்க வேண்டும் நீ நோம்பு நோட்டால் உன்னுடைய கண்ணும் நோன்பு நோட்க வேண்டும் நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய நாவும் நோன்பு நோட்க வேண்டும் அப்படித்தான் இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அவங்க சொல்லிக்கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் பேசிக்கொண்டு சொல்வார்களாம் எந்த ஒரு மனிதன் பாவமான காரியத்தையும் பாவமான செயலையும் பாவத்துக்கு இட்டு செல்லுகின்ற வார்த்தைகளையும் மடத்தனமான செயற்பாடுகளிலும் இருந்து ஒதுங்கவில்லையோ அவன் வெறுமனை பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர அல்லாஹுக்கு வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் இல்லாமல் ரஹீம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய வயிறு தான் பட்டாணி இருக்குது நிறைய பேர் வயிறு தான் பசியோடு இருக்குது நாவை கட்டுப்படுத்த முடியலை கண்ணை கட்டுப்படுத்த முடியலை காதை கட்டுப்படுத்த முடியலை கையை கட்டுப்படுத்த முடியலை காலை கட்டுப்படுத்த முடியலை இன்னும் பக்கத்து விட்டு பாத்திமாவோடு போய் புறம் பேசுவதும் பலாய் கழுகுவதும் எங்களிலிருந்து தூரமாக இல்லை என்றால் இல்லாம ரஹிம் அல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எங்களோட நோம்பு நோம்பு இல்லை

வார்த்தைகள் வெளியாகி விடுகிறது சில நேரம் ஏதாவது வாட்ஸ்அப்பில் வந்திருக்குதா என்று எடுக்கிற போது ஏதாவது ஒரு லிங்க் வந்து கண்கள் தேவையில்லாததின் பக்கம் சென்று விடுகிறது கொஞ்சம் சோபரமாக இருக்கிறத என்று ஃபேஸ்புக்கை திறக்க ஆரம்பிக்கிறோமாக இருந்தால் இல்லாம ரஹிம் அல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அந்த சஹாபாக்களை போன்று இந்த ரமலானை நாங்கள் ரசிக்கவில்லை அல்லது இந்த ரமலானை நாங்கள் சரியாக இன்னும் ருசிக்கவில்லை என்பதுதான் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விட மறந்துவிடக்கூடாது